ஜெய கிரிஸ்ட் அடிமலைத்துறையின் ஸ்பான்சர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ், எஃப்எஸ்சி ஈபி துறை அணி ஸ்பான்சர், சேவகன் சூப்பர் மார்க்கெட் குளச்சல். ஜெய கிரிஸ்ட் அடிமலைத்துறை ஸ்பான்சர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ், எஃப்எஸ்சி ஈபி துறை அணி ஸ்பான்சர், சேவகன் சூப்பர் மார்க்கெட் குளச்சல். இரு அணி வீரர்களும் லைன் அப் செய்யுமாறு தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெயகிரிஸ்ட் அடிமலைத்துறையின் ஸ்பான்சர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ், எஃப்ஏசி இபி துறையின் ஸ்பான்சர், சேவகன் சூப்பர் மார்க்கெட் குளச்சல். இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டமானது நேதாஜி தூத்தூர் மற்றும் உதயா பருத்தியூர். இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டமானது நேதாஜி தூத்தூர் மற்றும் உதயா பருத்தியூர். இரு அணி வீரர்களும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டமானது நேதாஜி தூத்தூர் மற்றும் உதயா பருத்தியூர். அணிகளை ஸ்பான்சர் செய்த நல்லுள்ளங்களுக்கு கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
So it's the fifth match of this tournament, starting right now. So that's it, folks. It's the fifth match of this tournament, and it's been a very good one in this evening so far here. Still no goal hasn't been scored so far here. Still no. I mean, 0-0.
Mr. Nitin, please come here. சின்னத்துறை அணி மேனேஜர் மேடைக்கு வருமாறு தன்னுடன் கேட்டுக்கொள்கிறோம். மறவை அணியை சார்ந்த ஒரு வீரர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். யூத் கிளப் மறவை அணி வீரர் இதனை தொடர்ந்து அடுத்த ஆட்டமானது நேதாஜி தூத்தூர் மற்றும் உதயா பருத்தியூர் இரு அணி வீரர்களும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு தன்னுடன் கேட்டுக்கொள்கிறோம். போதிய நேரம் இல்லாத காரணத்தினால் இந்த போட்டி முடிவடைந்த அடுத்த நொடி பொழுதே உதயா பருத்தியூர் மற்றும் நேதாஜி தூத்தூர் அணி வீரர்கள் களம் காணுமாறு தன்னுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
நீரோடி அணியை சார்ந்த வீரர் மேடைக்கு வரவும், இணையம் அணியை சார்ந்த ஒரு வீரர் மேடைக்கு வருமாறு தலைமுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீரோடி மற்றும் இணையம் அணியை சார்ந்த ஒரு வீரர் மேடைக்கு வருமாறு தலைமுடன் கேட்டுக்கொள்கிறோம். கொட்டில் பாடை சேர்ந்த ஜிஃப்னோ, கொட்டில் பாடை சேர்ந்த ஜிஃப்னோ எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். கொட்டில் பாடை சேர்ந்த ஜிஃப்னோ.
நீரோடி அணியை சார்ந்த ஒரு வீரர் மேடைக்கு வருமாறு தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டமானது நேதாஜி தூத்தூர் மற்றும் உதயா பருத்தியூர். நடைபெற்று முடிந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் எந்தவித கோல் கணக்குமின்றி சமநிலையில் உள்ளன. ஜெயகிருஷ் அடிமலைத்துறை மற்றும் எஃப்எஸ் இபி துறை. இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டமானது உதயா பருத்தியூர் மற்றும் நேதாஜி தூத்தூர். உதயா பருத்தியூர் அணி ஸ்பான்சர் அர்ஃபியா போட் ரமேஷ், நேதாஜி தூத்தூர் ஸ்பான்சர் ரியா மோல் போட்